அனைவருக்கும் வணக்கம். முத முதல்ல என்ன இன்முகத்தோட கிரீட்டிங் பண்ண வனஞ்ச மேடம்க்கு தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி ஒவ்வொருவரும் இங்கே இருந்தவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இந்த முகாமை அருமையாக நடத்திட்டுருக்காங்க. நம்மளாம் இங்கே வந்து இதுக்குன்னா ஏதோ ஒரு தேடலில் வந்திருக்குறோம், முக்கியமாக வாழணும் இல்லையா? பிறவி பெண் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படிம்பாங்க. என்ன பர்பஸ்ஸு யாருக்கும் தெரியாது. ஐயா தெளிவாக சொன்னார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும். அப்போ வாழணும் அப்படின்னா என்ன முக்கியம், எது அவசியம், எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ரைட்டு. இப்போ நிறைய முன்னோர்கள் வழிகாட்டி வச்சுருக்குறாங்க, அந்த கரணங்கள் ஐந்து, கர்மேந்திரியங்கள் ஐந்து அப்படின்னு, ஞானேந்திரியங்கள் ஐந்து. ஞானேந்திரியங்களுக்கு இந்த மாதிரி இந்த அஞ்சு சென்ஸ் ஐம்பலங்களும் வச்சு உணர்தல், கண் காது மூக்கு நாக்கு இதெல்லாம் கருவிகள். ஞானேந்திரியங்கிறது இந்த கண்ணை கொண்டு பார்த்தல், இந்த ஐம்பலம் வந்து ஒரு ஒரு செயலை வந்து அதை சென்ஸ் பண்ணுறது, பார்த்தல், கேட்டல், உணர்தல், சுவைத்தல். இது போல் இப்போ கர்மேந்திர கை கால் அந்த மாதிரி வாக்கு இதெல்லாம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கை இல்லாட்டி போனால் வாழ்கிறாங்க, கால் இல்லாட்டி போனாலும் வாழ்கிறாங்க. அதே மாதிரி கருவிகள், கண் இல்லாமல் வாழ்கிறாங்க, காது கேட்காமலும் வாழ்கிறாங்க. ஆனால் மனசு இல்லாமல் வாழ முடியுமா? மனசு இல்லாட்டி போனால் வாழ முடியும். கோமாசி தான் போயிடு. கோமாசியில் இருக்கிறது என்ன இருக்குது? கண் கை கால் எல்லாமே இருக்குது, உயிர் இருக்குது, வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே மனம் இல்லை. அப்போ முக்கியமானது எது? மனம். அப்போ நம்ம எதை பற்றி நல்லா வாழணும்னா, அப்போ எதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்? நம்ம மனசை பற்றி. அந்த மனசை பற்றி தெள்ள தெளிவாக விளக்கிய ஒரே ஒருத்தர் ஐயா மட்டும்தான். மனசில் வந்து நாலு பகுதி இருக்குது. உணர்மனம், இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனசு நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கு. அது பிரித்து பிரித்து பாட்டு பாட்டாக ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கிறார். அதனால் ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது ஞானம் சம்மந்தப்பட்டது, அதாவது பார்த்தல், கேட்டல். அது வந்து மனம் இல்லாட்டி மனம் அது ஒரு இன்டகிரேட்டர் மாதிரி. அது தெளிவாக இருந்தால் தான் மற்ற எல்லா செயலும் செய்ய முடியும். அப்போ முக்கியமான ஒன்றை பற்றி நம்ம தெளிவாக அறிஞ்சு இங்கே வந்து அறிஞ்சிருக்கிறோம். அதற்காக இந்த அமைப்புக்கும் ஐயாவுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடையில் அதிகமாக பேச மாட்டேன், பின்னாடி இருந்தால் செயல்படுத்துவேன். அதான் என்னுடைய வழக்கமாக இருக்கிற ஒரு ஒன்று. நான் எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் இருந்தாலுமே கூட இப்போ நான் பேக்கில் தான் இருப்பேன். என்ன ஃப்ரண்ட்டில் எந்த நிகழ்ச்சியும் நான் வந்ததே கிடையாது. அப்படி சொல்ல முடியாது சிவா. அதான் இல்லை, நான் சார்ந்திருக்கிற நிறுவனத்தில் இங்கே சுவாமிஜி ஒருத்தவங்க இதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதை போய் கண்டிப்பாக நீ கலந்துக்கணும் அப்படின்னு பல நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. நான் ஆனாலுமே கூட வனஜா மேடம் கூட ஒரு புக்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கேன், அவங்க காண்டாக்டில் இருப்பாங்க, நம்பர்லாம் நான் ஃபாலோஅப்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாமல் எனக்கு டைம் சொல்லக்கூடாது, பட் அதான் உண்மை, நான் ரியலாக பேசுகிறேன். அதனால் வந்து டைம் இல்லாததுனால என்னால் எந்த முகாமையும் கலந்து முடிக்காமையே இருந்தது. அது இல்லாமல் எனக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை, ஐயா பல வருஷமாக அங்கே இருக்கிறாருன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் போகிற நேரத்தில் ஐயா இருக்கப்பட்டாங்க, ஐயா இப்போ தான் போடாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது ஐயாவை அங்கே நேரடியாக சந்திக்க முடியாமல் இருந்த காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ரொம்ப சீனியர் சுவாமிஜி ஒருத்தர் வந்து இப்போ ரிஷிகேஷ் போய் செட்டில் ஆகிட்டார். பட் அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன். ஸோ அவர் போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எந்த அவர் வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருந்தவர், அவர் PhDயில் கோல்டு மெடலிஸ்ட் அவர் இன்ஜினியரிங்கில். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பார். இப்போ அவர் போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதிரி வேவரிங் மைண்ட் இருக்கும். நான் பல அமைப்புக்குள்ளே போயிருக்கேன், பட் வேவரிங் மைண்ட் ரொம்ப இருக்கும். ரொம்ப நாங்கள் டென்ஷனாக இருப்பேன் எப்பயுமே, எனக்கு என்னுடைய ஜாப் அப்படி, அதனால் ரொம்ப டென்ஷனாகவே இருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துருக்கேன் யூடியூப்பில், நிறைய கேட்க மாட்டேன், ரொம்ப அது ஒரு அடிக்ட் ஆகிடும் சொல்லிட்டு. நான் நிறைய ஏன்னா நம்ம காலேஜில் இருந்துக்கிட்டு இதை பார்க்கக்கூடாது சொல்லிட்டு நம்மளே இது அடிக்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் எதுவும் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன்.
இந்த இதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து கண்டினியூஸாக 4 days லீவ் இருந்ததுனால கண்டிப்பாக புக் பண்ணி நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நிறைய ஒர்க் இருந்தாலுமே பரவாயில்ல கலந்துக்கணும்னு நினச்சேன். வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் வந்து முதல் நாள் நிறைய கேள்வி கேட்டேன், ரெண்டாவது நாள் ரெண்டு நாளே நிறைய யோசனை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஏன் நான் பின்னாடி பேக்ரவுண்ட் வேலை பார்க்குறேன்னா நான் நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு செயலை எவ்வளோ பெட்டராக செய்ய முடியும் அப்படின்றத நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு என்ன ஆகிடுச்சு, டே பை டே இங்கே வந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர்கிட்டே கேட்கும் போதும் ஒரு ஒருத்தரும் போகும்போது புரியும், போகும்போது புரியும், போகும்போது என்ன புரியும், போகும்போது ஒன்றும் புரியாது, கேட்கும் போதே பதில் சொல்ல என்ன புரிய போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு. ஸோ ஒரு ஒரு அவங்க பேசினதும் அவங்க சொன்ன விஷயங்களும் எனக்கு மெயினாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், எனக்கு புரிதல் கிடச்சிருக்கு. ஆனால் இதை நான் ஐயா சொன்ன விஷயத்த நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். 6 மாதம் போகிறது தான் என்னுடைய முழு அனுபவத்தை என்னால் சொல்ல முடியும். இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்ல முடியல, நான் வந்த பாதையை கொஞ்சம் சொல்ல முடிஞ்சது. அனுபவத்தை கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் நான் பண்ண பிறகு கண்டிப்பாக முழு அனுபவத்தை என்னால் சொல்ல முடியும். நன்றி. மெயினாக சொல்ல வந்தது எனக்கு வந்து இந்த ஸ்ரீ பகவத் ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இவ்வளோ நான் வந்து 40 ஆண்டு எனக்கு வந்து நான் பேச்சுலரு, ஒரு 40 ஆண்டுகளாக எனக்கு ஐயா கற்றுக்கிட்ட விஷயத்த எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சதுக்கு பெரிய பாக்கியம். நான் ரொம்ப நாளாக நிறைய ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ்க்குள்ளே போயிட்டே இருப்பேன். நிறைய தேடுதல் இருக்குது, ஆன்மீக தேடல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேடல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது. அந்த தேடல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். எந்த விஷயமும் பர்ஃபெக்டாக இல்லைன்னா அப்படியே தூக்கி அடிச்சிருவேன், அது யார் இருக்காங்க எல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த அப்படி ஒன்றும் பர்ஃபெக்ட்னு ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கிட்டது நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ முட்டாளாக நடந்துகிட்ருக்கேன் அப்படின்றது. ஸோ அதனால் முதல்ல ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது வந்து ஜீவமணி ஐயாவுக்கும் அவங்களுடைய துணைவியாருக்கும் மிக மிக நன்றி சொல்லணும். சரவணன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன், ரொம்ப யதார்த்தமாக பழக்கக்கூடிய சரவணன் ஐயாக்கிட்டையும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்காக இந்த இவ்வளோ பெரிய அமைப்பை ஏற்படுத்தி ஜீவமணி ஐயா இவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறது, அவர் குடும்பம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு புது நாள் பொது வாழ்வுன்றது வந்து வெளியிலிருந்து இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப கை தட்டுறோம். பட் அவங்களோட கஷ்டம் நஷ்டம் அவங்க ஃபேமிலி குடும்பத்தை விட்டுட்டு பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து நம்ம எத்தனை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. அதனால் நான் ஒரு அண்ணனாகவும் சகோதரனாக இருக்கிறதால அந்த கஷ்ட நஷ்டங்களும் நானும் ஈடுபட்டுக்கிறேன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி.